ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் சுவையான சுலபமான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச விழுதை இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலாவை தடவினா நல்லா மேரினேட் ஆகும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. 1/2 hour 1 hour வரைக்கும் மேரினேட் ஆகட்டும். இந்த வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, தக்காளி. தக்காளி நீட்டை வாக்கில் நறுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷனில் சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் இப்போ எண்ணெய் தெளிய வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை 2 minutes அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வேகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கு. சைடில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். அதிலே நல்லா குக் ஆகிடும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு மீடியம் லோவில் 10 minutes குக் ஆகட்டும். சிக்கன்லேருந்தும் அந்த மேரினேட்லேருந்தும் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். நடுவில் கிண்டி விடணும். மீடியம் ஆர் மீடியம் லோவில் இருக்கட்டும். அப்போ தான் சிக்கன் ஸ்லோவாக சாஃப்டாக குக் ஆகும். ஒரு 80% குக் ஆனோடனே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கும் போது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். தண்ணி மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. இனிமேல் கவர் பண்ணி குக் பண்ண தேவையில்லை. மீடியம் ஆர் மீடியம் லோவிலையே அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோடு இந்த மாதிரி ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டியிருக்க மசாலாவை எடுத்து எடுத்து விடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.